முக்கி முக்கி அமுக்கி அமுக்கி பாதுகாக்க பார்க்குறாங்க. அவங்க முணங்கி முணங்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. 8000 ஹமாஸ் படையினரை, அந்த இராணுவ வீரர்களை இஸ்ரேலுடைய வீரர்கள் கொன்றார்களா என்று ஒரு கேள்வியை மீடியாக்கள் சார்பாக வைக்கிறார்கள். அது இஸ்ரேலுடைய முக்கிய தளபதி இக்ஸாக் பிரிக்ஸ் என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, ஹலூஸ்ங்கிறவர் என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு, டச் மொபைல் வைத்திருந்தால் போதும், வீட்டில் இருந்தபடியே தினமும் ரூபாய் 1800 வரை சம்பாதிக்க முடியும். குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல். விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் +91 790 460 3521. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக ஹூதிப்படைகளும் அதேபோன்று ஹிஸ்புல்லாவும் ஹமாஸ் படையினரும் தங்களது தாக்குதல்களை இராணுவத்தை நோக்கி தாக்கி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 81வது நாளை கடந்து இந்த தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலிலே ஒரு உண்மையை போட்டு மீண்டும் மீண்டும் உடைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செய்தி இஸ்ரேலுடைய இராணுவ படை தளபதிகள், முன்னாள் தளபதிகள், முக்கியஸ்தர்கள் அனைவர்களும், ஏன்னா இவங்க முக்கி முக்கி அமுக்கி அமுக்கி பாதுகாக்க பார்க்குறாங்க, அவங்க முணங்கி முணங்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. இஸ்ரேலினுடைய முன்னாள் இராணுவ தளபதி டான் ஹலூஸ் ஒரு உண்மையை போட்டு உடைத்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் ஏற்கனவே உளறி கொட்டி கொண்டிருந்தார்கள், இப்பொழுது உண்மையை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். டான் ஹலூஸ்ங்கிறவர் என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, வி ஆர் லாஸ்ட் எகெயின்ஸ்ட் ஹமாஸ், நாங்கள் ஹமாஸோடு போரிடும்போது நாங்கள் லாஸ் ஆயிட்டோம், நாங்கள் தோற்றுவிட்டோம், அவ்வளவுதான், நாங்கள் அவங்களோட சண்டை போட்டு, ஏன்னா நேருக்கு நேராக நாங்கள் வந்து சண்டை போட அவங்களால முடியலை, அவங்க வந்து கெரில்லா தாக்குதல், கொரில்லா தாக்குதல்னு சொல்லுவாங்க, கெரில்லா தாக்குதல்ன்னுபாங்க, இப்படி பல வகையான பேர் அதுக்கு வச்சுருக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து தோற்றுவிட்டோம், லாஸ் ஆயிட்டோம், ஏன்னு சொன்னாக்க நேருக்கு நேராக நாங்கள் அவர்களிடம் அடிப்பதில்லை. இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு இராணுவ தளபதி, முன்னாள் இராணுவ தளபதி தைரியமாக நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுவிடும், ஏன்னா மீடியாக்கள் நம்ம வந்து பொய் சொல்லலை, உண்மையைத்தான் சொல்கிறோம், நாளைக்கு வந்து நம்மளை வந்து இவங்க இந்த இஸ்ரேலில் உள்ளவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. இஸ்ரேல் என்ன செய்யும்டா, உண்மையை சொல்கிறவங்களை கொல்லும், இல்லைன்னா பிணை கைதியாக பிடிக்கும், அல்லது அவங்களுக்கு துன்புறுத்தலை தரும். பார்த்தமா இல்லையா, மத குருமார்களை அடிக்கிறத பார்த்தமா இல்லையா, சொந்த நாட்டு மக்களையே, சொந்த மத குருமார்கள், சொந்த மதத்தில் உள்ளவர்களையே இராணுவங்கள் அடித்ததை நீங்கள் முன்னால் பார்த்திருப்பீர்கள். அப்போ அந்த அடிப்படையில் இவர் என்ன பேட்டி கொடுக்குறார் அப்படின்னா, பரவாயில்ல என்ன நடந்தாலும் சரி உண்மையை சொல்லிட்டு செத்துப்போம், இன்கேஸ் கொண்டாலும் உண்மையை சொல்லிட்டு போவோம் என்று சொல்லி ஈசல் பொந்திலிருந்து வெளியே வந்து அப்படியே அவர்களை தாக்கிவிட்டு திரும்பவும் ஈசல் பொந்துக்குள் போகுமல்லவா, அந்த மாதிரி போயிடுறாங்க. அவங்களால பிடிக்க முடியல, கணிக்கவே முடியல, அப்புறம் எப்படி பிடிக்கிறது? இஸ்ரேலுடைய இராணுவத்தால் ஹமாஸ் படையினுடைய தாக்குதலை கணிக்கவே முடியவில்லை, பிறகு எப்படி அவர்களை கையும் களவுமாக பிடிப்பது? அப்போ ஆகையால் அவர் வந்து இதில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து ஜெயிக்கல, தோத்துட்டோம், அவங்களோட ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று தெல்ல தெளிவாக அறிவித்திருக்கிறார். அதே போன்று இஸ்ரேலுடைய முக்கிய தளபதி இக்ஸாக் பிரிக்ஸ் என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, அவங்கள்ட்ட கேட்குறாங்க, 8000 ஹமாஸ் படையினரை, அந்த இராணுவ வீரர்களை இஸ்ரேலுடைய வீரர்கள் கொன்றார்களா என்று ஒரு கேள்வியை மீடியாக்கள் சார்பாக வைக்கிறார்கள். அதற்கு அவர் பதில் சொல்கிறார், பொய், இல்லவே இல்லை, ஒரு சில பேரை கொன்றிருக்கிறோம், ஆனால் 8000 பேரை கொன்றிருக்கிறோம் என்று சொல்வது என்பது மிகைப்படுத்தி பொய்யாக சொல்கிறாங்க. ஆகையால் இந்த கருத்தை அவர் ஏற்கவே இல்லை, 8000 பேர் ஹமாஸ் படையினரை அவர்கள் கொல்லவே இல்லை என்பதை மறுபடியும் இன்னொரு முக்கியஸ்தர் போட்டு உடைத்திருக்கிறார். அதோடு இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார், சுரங்கங்களை அழிப்பதில் எங்களிடம் எந்தவித முன் ஏற்பாடும் இல்லை. அப்போ சுரங்கப்பாதைக்குள்ளே நாங்கள் தண்ணியை விட்டுருவோம், அதை நியூஸ் போடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள, இஸ்ரேல் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே எடுத்து தின்னுட்டு முழுங்கிட்டு என்ன தொண்டைக்குள்ளே இறங்குறதுக்குள்ளாட்டி அப்படியே எடுத்து வாந்தி எடுக்கிறது. இந்த வேலையை தான் ஈ அடித்தாங்காப்பின்னு சொல்லுவாங்கள்ல, தின்னுட்டு வாந்தி எடுக்கிறது வேற, ஈ அடித்தாங்காப்பி,
பேப்பரை பார்த்து எழுதும்போது அதை முதற்கொண்டு அப்படியே காப்பி அடித்து ஈயை அடித்தானா, ஈயை அடித்தான்னா அந்த ஈயையும் அடித்ததையும் அப்படியே காப்பி அடித்து எழுதியிருக்கிறான், பின்னாடி பெஞ்சில் உட்காந்துருக்குவேன். அந்த மாதிரி பல மீடியாக்கள் இஸ்ரேல் சொல்கிறத, இஸ்ரேல் சொல்கிறது எப்படி உண்மையாக இருக்கும், இஸ்ரேல் அவங்களுக்கு சாதகமானதை தான் சொல்லுவாங்க. அப்போ பொதுவான மீடியாக்களை பார்க்கணும். அப்போ அவங்க சொல்கிறத சொல்கிறத வாந்தி எடுக்கிறதா இவங்களுடைய வேலை. இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு உண்மையை சொன்னால் கூட, இப்போ நம்ம யூடியூப் சேனல்கள்லே பொய்யை சொன்னாத்தேன் சில நேரங்களில் ஓடுது, சில நேரங்களில் உண்மைகளை நம்ம மறைக்க வேண்டி இருக்குது. வீடியோக்களை போட முடியாது, ஃபோட்டோக்களை போட முடியாது, பல உண்மைகளை நம்ம வீடியோவாக ஓட விட முடியாது. நம்ம வாயினால் தான் அந்த கருத்தை சொல்ல வேண்டி இருக்குது. அப்படியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து யூடியூப் சேனல்களுக்கும் இப்பொழுது இருக்கிறது. அப்போ யூடியூப் சேனலில் வந்து உண்மையை சொன்ன 80,000 பேர் சப்ஸ்கிரைபர் வச்ச ஒருத்தருடைய சேனல் வந்து லாக் செய்யப்பட்டுருச்சு. ஏன்னா அவர் வந்து கருத்தை சொல்வதோடு சேர்த்து அந்த வீடியோவாக படமாக போட்டு போட்டு காட்டுவார். இப்படியான ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மீடியாக்கள்லாம் பொழப்பிற்காக, வேறு வழி இல்லாமல் வகுத்து பொழப்புக்காக இப்படி தான் செய்கிறாங்க. அப்போ இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, இது வந்து அங்கே இஸ்ரேலில் உள்ள ஊடகவியலாளர்கள், இஸ்ரேலில் உள்ள முக்கியஸ்தர்கள், இஸ்ரேலில் உள்ள முன்னாள் இராணுவ தளபதிகள் அவர்களே இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ நீ எப்படி டெனல்ஸை வந்து அவங்க தண்ணியை உள்ளே விட்டு அழிச்சிருவாங்கள், தண்ணியை உள்ளே விட்டு டெனல்ஸில் உள்ளே போய், அதான் டெனல்ஸ்க்குள்ளே போயிடாதேன்னு சொல்லி ரிலீஸ், ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருந்த ஹமாஸ் படையினர் ரிலீஸ் பண்ண அந்த பிணைக்கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் இஸ்ரேலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தண்ணியை உள்ளே விடுறாங்க, அடிச்சிருவாங்க, தண்ணியை உள்ளே விட்டு நீங்கள் டெனல்ஸ் எல்லாம் அழிக்க முடியாது என்று சொல்லி, ஏன்னா எந்த ஐடியாவும் இல்லை என்று சொல்லி யார் சொல்கிறா, நம்ம இர்சாத்தா, அவர் யார், முஸ்லீமா, என்ன இஸ்ஹாக்கா, அப்போ இஸ்ராக்கா கிடையாது. அப்போ முஸ்லீம்கள்லாம் யாரும் சொல்லலை. இஸ்ஹாக் பிரிக்ஸ் அப்படிங்கிறவர் யார், அவர் இஸ்ரேலில் உள்ளவர், பாலஸ்தீனியர்கள் சொல்லலை, அங்கே உள்ளவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே உள்ளவரே சொல்கிறார் அப்படின்னா அப்போ எது உண்மை என்பதை மக்கள் தெள்ளத்தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்குள்ள நிலைமையாக இருக்கிறது. அப்போ இது போன்ற விஷயங்களை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்வது என்பது நீங்கள் அறிந்து கொண்டு அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், இஸ்ரேல் தோல்வியடைவதற்காகவும் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இரண்டு பிரார்த்தனைகளையும் நாம் செய்யக்கூடிய மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி வருவானாக. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.